ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? உங்களோட 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் பப்ளிக் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் எப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த சமயத்தில் உங்களுக்கு ரிவிஷன் பர்பஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு 1 மார்க் கேட்டகரி தான் பார்க்க போகிறோம். இந்த 1 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா 1 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து டெஸ்ட் வச்சிருக்காங்க. இந்த 1 மார்க் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரிவிஷன் பர்பஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ 1 மார்க்னு சொல்லும் போது நீங்கள் முதல்ல கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டிய புக் பேக் கொஸ்டின் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிடிஏ கொஸ்டின், ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் கொஸ்டின் மாதிரி இது எல்லாமே நம்மளோட சேனல் ஜிஆர் சக்சஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ வாங்க, இந்த 1 மார்க்கும் ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். இந்த பர்டிகுலரான வந்து பார்த்தீங்க கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிவிஷன் பர்பஸ்க்கு ஷூராக வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் 1 மார்க் பாருங்கள். கணத்தாக்கு கீழ்கண்டு எதற்கு சமம்? உந்த மாற்றம். இயங்கு பொருளின் நிறை மற்றும் திசை வேகத்தின் பெருக்கிறப்ப உந்தம். நிறைய பேர் நினச்சிருக்கேன் தமிழ் மீடியத்தை விட இங்கிலீஷ் மீடியத்தை கொஸ்டின் பேப்பர் கீழே இருக்குது. ஸோ அதனால் ஸ்கிப் பண்ணாத கண்டிப்பாக பார்த்துட்டாங்க. உந்த மதிப்பை ஒய்ஹெச்சும் காலத்தினை அச்சிலும் கொண்டு ஒரு வரைபடம் வரைபடுது. இவ்வரைபடத்தின் சாய் வந்து விசையின் கம்பேர் பண்ண, விசையின் சுழற்சி விளைவு கீழ்கண்ட எந்த விளையாட்டில் பயன்படுத்தினா சைக்கிள் பந்தயம். ரொம்ப முக்கியமான கொஸ்டின். புயிர்ப்பு முடுக்கும் அலகு எம்எஸ் -2 ஆகும். இதற்கான அலகுன்னு எதற்கு சமம்னா என்கேஜி -1. பொருளின் அளவுக்கு சமமான தலைகளான மெய்பிமை கிடைக்க பொருள் வைக்கப்பட வேண்டிய தொலை வந்து 2F. ரொம்ப முக்கியமான கொஸ்டின். கண்ணூறு ஒளியில் டேஸ் நிறைந்த அலைநிலத்தை கொண்டிருந்த சிவப்பு. குவிலன்ஸின் உருப்பெருக்கமான எப்பொழுதும் டேஸ் பதிவு நேர்குறி மற்றும் எதிர்குறி ஒரு ஆப்ஷனே வரும். நேர்குறி மற்றும் எதிர்குறின்னு சொல்லிட்டு இது செப்பரேட்டாக இருக்கிறதுனால இப்படி கொடுத்துருக்கோம். ஒரு குவிலன்ஸ் ஆனது மிகச்சிறிய மெய்பிம்பத்தை முதன்மை குவியத்தில் உருவாக்கினால் பொருள் வைக்கப்படுகிறது. ஈரிலா தொலை ரொம்ப முக்கியமான 1 மார்க். ஒரு லென்ஸ் திறனின் 4D எனில் அதன் குவிய தொலை வந்து -0.25 மீட்டர். பொது வாயு மாறியின் மதிப்பு 3.81 ஜூல் மோல் இன்வர்ஸ் கெல்வின் இன்வர்ஸ். நெக்ஸ்ட் 0 டிகிரி கெல்வின் என்பது -273 டிகிரி செல்சியஸ். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 1 மார்க். ஒரு பொருளை வெப்பப்படுத்தினால் அல்லது குளிர்த்தால் பொருளின் நிறைய ஏற்படும் மற்றும் சுழி அதாவது 0 சொல்லுவோம். மின்தடையின் எசையங்களுக்கு ஓம். மின்னழுத்த வேறுபாட்டை அளக்க பயன்படுவது வோல்ட் மீட்டர். ஒரு எளிய மின்சுற்றில் சாவிய மூடியுடன் மின்விளக்கு ஒளிர்வதுன்னா சாவிய மூடி இருக்கும்போது மின்சுற்று சுற்று பதவி திறக்கும். கிலோவாட் மணி என்பது எதனுடைய அழகுனா மின்னாற்றல். வாயு ஊடகத்தில் ஒளியின் திசையாக 330 மீட்டர் வினாடி வெப்பநிலை மாறிலியாக இருக்கும்போது அதன் அழுத்தம் 4 மடங்கு உயர்த்தப்படும். ஒளியின் திசையாக 330 மீட்டர் செகண்ட் இன்வர்ஸ் ரொம்ப முக்கியமானது. மனிதனால் உணர்வுடைய செவியுணர் ஒளியின் அதிர்வன் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 1 மார்க். 20 KHz 20 KHz சொல்லும். மனிதனால் கேட்கக்கூடிய ஒளியானது நமது காதலில் டேஸ் வினாடி நிலை திறக்கும் 0.1. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான 0.1 செகண்ட். காட்டில் ஒளியின் திசையாக 330 மீட்டர் சொல்லும்போது இதற்கு வந்து இதில் கம்பேரிசன் பண்ணக்கூடிய ஒளியின் திசை வந்து 330 மீட்டர் செகண்ட் இன்வர்ஸ். அடுத்து ஒரு கோளின் வளிமண்டலத்தை ஒளியின் திசையாக சொல்லும்போது 25 மீட்டராக இருக்கும்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. கதிரியத்தின் அழகு வந்து ராஞ்சன் வரும், கியூரி வரும், பெக்கோர் வரும். எஸ்ஐ யூனிட்டாக சொல்லும்போது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பார்த்தீங்கன்னா பெக்கோரில் வந்து என்ட்ரி பெக்கோரில் கம்பேர் பண்ணணும். இவன் அனைத்தையும் இங்கே பண்ணிக்கலாம். செயற்கை கதிரியத்தை கண்டறிந்து பார்த்தீங்கன்னா அயரின் கியூரி. புற்றுநோய் சிகிச்சை பயன்படும் கதிரி கை சோட்டோப் ரேடியோ கோபால் ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க். ஒரு தனிமத்தின் அணுகளில் வெவ்வேறு அணுநிலைகளை பெற்றுள்ளது ஐசோட்டோப். ஐசோட்டோப், ஐசோபார், ஐசோட்டான் மூன்றுமே நல்லா படிங்க. இது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கேட்டில் வரக்கூடியது. அடுத்து காமா கதிர்களின் அபாயகரம் காரணமாக மரபியல் குறைபாடுகள் உண்டாக்கும். கீழ்கண்டு எது மூவ் ஒன்று கார்பன் டை ஆக்சைடு. திட்ட வெப்பநிலை அழுத்தத்தில் 4.4 கிராம் CO2 வரும் 2.24 லிட்டர்னு சொல்லி கம்பேரிசன் பண்ணுறோம். அடுத்து வந்து 1 மோல் நைட்ரஜன் அணுவின் நிறை வந்து 14 கிராம். பாதரசம் உலோகம் சேர்ந்த கலவை ரசக்கலவை ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அமல் கிராம் சொல்லுவோம். 1 AMU என்பது ஒரு கார்பன் 12 அணுநிலையில் 1/12 பங்கு நிலை. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 1 மார்க். ஆவர்த்த அட்டவணையில் உள்ள தொடர்பு மற்றும் தொகுதியின் எண்ணிக்கை 7-18. ஹாலஜன் குடும்பம் வந்து 17. துருவின் வாய்ப்பாடு வந்து பார்த்தீங்கன்னா தட் மீன்ஸ் ரஸ்டிங் பார்த்தீங்கன்னா ஃபெரக் ஆக்சைடு Fe2O3 பார்த்தீங்கன்னா H2O கம்பர். ரசக்கலை உருவாக்கம் தேவையான முக்கியமான உலோகம் HG. தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மெர்க்குரி. நீரில் கரைக்கப்பட்ட உப்பு கரைசல் என்பது ஒருபடிதான கலவை. ஈரம் உறிஞ்சும் சேர்மங்கள் வந்து உலர்தல் பொருளாக பயன்படுத்தினர். இருமடி கரைசலில் கூறுகள் எண்ணிக்கை 2. கீழ்கண்டோடு சர்வ கரைப்பான் என்பது நீர். H2+Cl2+2S சேர்க்கை வினை. ஒளிச்சிதவு என்பது இதனால் நடைபெறும் சிதைவினால் ஒளி. கொடுக்கப்பட்ட வேதிவினை என்பது வந்து எரியும் நிலை. ஒரு கரைசலின் pH மதிப்பு 3 அதன் ஹைட்ராக்சைடின் சரி மதிப்பு pH கண்டிப்பாக நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்சஸ் டீச்சர்ஸ் உங்களுக்காக செப்பரேட்டாக அப்லோட் பண்ணுற கவலைப்பட வேண்டாம். டேஷ் நடுநிலையான கரைசல் மழை நீர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம என்ன கம்பேர் பண்ணோம் நடுநிலையான கரைசல். ஒரு திறந்த சங்கிலி தொடரில் கரிம சிறந்த மூலக்குறைப்பட்டு CnH2 அல்கீன். அல்கீன் கம்பேர் பண்ணுவோம் CnH2n+2 CnH2n-2 சொல்லும் போது ஒரு கரிம சிறந்த அயுபாக்கு பெயர் 3-methyl-butane-1-ஆல். இது எவ்வகேசமும் ஆல்கஹால் மெத்தைல் மீத்தல் ஐயப்பாக் பயிரிடுதலில் ஆல்டிகைடில் சேர்க்கப்படும் 2 கம்பேர் பண்ணுறோம். TFM என்பது சோப்பின் எந்த பகுதியில் கொடுக்கும் கொழுப்பு அமிலம். நெக்ஸ்ட் வந்து கம்பேரிசன் பண்ணும்போது பியூட்டரில் உள்ள கார்பன் அணுகள் எண்ணிக்கை 4. உள்நோக்கிய சைலம் என்பது எதனுடைய சொல்வது தண்டு. வேர்முடிகளில் எதில் இருந்து உருவாக்கப்படுகின்றன? இந்த கொஸ்டின் வந்து கொஞ்சம் டவுட்டாக இருக்குது, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபர் பண்ணிக்கங்க. அதே மாதிரி அடுத்த கொஸ்டின் வந்து காஸ்பெரியின் பட்டிகள் வேறு டேஸ் பகுதியில் காணப்படுகின்றன. இது பித்தா பெரிசைக்கிளான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கங்க. கிரப் சுழற்சிங்க நடைபெற மைட்டோகாண்ட்ரியாவும் உட்பொருக்கு. தட் மீன்ஸ் மைட்டோகாண்ட்ரியா மேட்ரிக்ஸ் கம்பேர் பண்ணக்கூடியதான். ஒளிச்சேர்க்கும் போது எந்த நிலையில் ஆக்சிஜன் உற்பத்தியான பிடிய போரில் கேட்ட கொஸ்டின் அப்புறம் நீர் மூலக்கூறு பிளக்கப்படும் போது. அட்டையின் இடப்பயிற்சி, தசைகளின் சுருக்கம் மற்றும் நீள்தல் இருந்துகின்றன. முயல் உள்ள ஜோடி உமிழ் நிறுத்தின் எண்ணிக்கை 4. அட்டையில் உள்ள கண்டங்களின் எண்ணிக்கை 38. ஆற்றல் சார்ந்த கடத்தல் வந்து செயல்முறை கடத்தல் வந்து இவை வந்து இவை அனைத்தும் கம்பேர் பண்ணுறோம். நீராவிப்பைக்கும் போது வெளிப்படுவது நீர். இரத்த ஓட்டத்தின் சரியான வரிசை வந்து ஏற்றியம் வென்ட்ரிக்கல் வந்து தமனிசிறை. இது
இதயத்தின் இதயம் என்னன்னா எஸ்ஏ கண்ணு, ரொம்ப முக்கியமான ஒன்று புக் பேக்கில் இருக்கிறது. இருமுனை நிறம் காணப்படுவது கண் விழி திரை, ரெட்டினான்னு சொல்லுவோம். இளம் உயிரிகளை பரிசீலிக்கும் விலங்குகள் வந்து விபி பேரஸ், இதுவும் முக்கியமான ஒன்று. டேஸ் இணை நரம்பு, இணைய நரம்புகள் வந்து 12, இணைய தண்டவாட நரம்புகள் 31. ரேன்வீர் கணக்கில் வந்து ஆக்ஸான். வாந்தி இடத்திலே கட்டுப்படுத்தமை ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று மார்க் முகலம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கீழ்கல் மற்றும் நரம்பு செல்லில் காணப்படாத வந்து சார்கோலெம்மா. இளம் உயிர்களை பரிசீலிக்கும் விலங்குகள் வந்து விபி பேரஸ், இந்த கொஸ்டின் முக்கியமான ஒன்று. பின்வரட்டும் எந்த ஆர்வம் இயற்கையான தவறுகள் காணப்படுது 24D. பார்த்தல் கேட்டல் நினைத்தலும் பேசுதல் அறிவு குறுமை மற்றும் சிந்தித்தல் ஆகிய செயல்பட இடங்களை கொண்டது வந்து இதுவும் டவுட்டாக இருக்குது, ரெஃபர் பண்ணிங்க. அவினம் பத்தின முளைக்குறுத்து உரை ஆய்வு டேஸ் என்பரம் ஏற்படுது எஃப்எம் வெண்ட். கீழ்கண்டவட்டி எது தலைமை சிறப்பு, பிட்டியூட்டர்னாவே தலைமை சிறப்பி தான். அது மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நான் பல டைம் சொல்லியிருக்கேன், இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆளுமை ஹார்மோன் வந்து தைராய்டு கம்பேர் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அட்ரினல் வந்து அவசர கால ஹார்மோன் சொல்லுவோம். கணையம் வந்து பார்த்தீங்கன்னா நாளமுள்ள நமக்கு நாளமுள்ள சுரப்பிலும் பயன்கரியாஸ் வந்து நாளமுள்ள எக்ஸோக்ரைன் மற்றும் எண்டோகிரைன் கிரைனாக இருக்கும். எக்ஸோக்ரைன் பார்த்தீங்கன்னா கிளாண்டாகவும் எண்டோகிரைன் கிளாண்டாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா சுரப்பின் சொல்லும் போது கணையம் தட் மீன்ஸ் பார்த்தீங்கன்னா கம்பேரிசன் பண்ண பேன்கிரியாஸ். அடுத்த ஒன் மார்க் மலர் இந்தியா மீது பங்கல் மகரந்தால் வட்டம் சுலக வட்டம். காற்றின் மூலம் மகரஞ்சக்கன் நடைபெறும் மலரில் காணப்படும் பண்புகள் வந்து பெரிய இறகு போன்ற சூழ்நிலை. விந்து உருவாக்கத்தில் கூட்டமளிக்கு பெரிய நீர்ச்சியாக செல்லுங்க செட்டோலி செல்கள் ரொம்ப முக்கியமான ஒன் மார்க். என் நிகழ்ச்சியின் சார்பின்றி உதவிகள் 9:3 இருபண்பு கலப்பில் கம்பேர் பண்ண. டிஎன்ஏவின் முதுகெலும்பாக உள்ளது வந்து சர்க்கரை பாஸ்பேட் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன் மார்க். மனிதனில் காணப்படும் குரோமோசோம் 22 ஆட்டோசோம் ஒரு ஜோடி அல்லோசோம் அந்த ஒரு ஜோடி தான் அந்த குழந்தை வந்து மேலா ஃபீமேலான்னு சொல்லி டிசைட் பண்ணி படிச்சிருப்பேன் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாலினாயின பேருக்கு வந்து ஈஸ்ட் வளர்கள் மூலம் நடைபெறுகிறது. மனித செல்லில் 23 ஜோடி குரோமோசோம்கள் தப்பிஸ் 46 சொல்லுவோம் அந்த ஜோடி. பண்மைய நிலையில் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட குரோமோசோம்கள் இலத்தல் டேஸ் அழைக்கப்படுகின்றன. அனியூப்ளாய்ட்னு பயன்பாடு மற்றும் பயன்படுத்தாமல் கோட்பாடு முடிந்த ரொம்ப ரொம்ப யூஸ் அண்ட் திசு தியரி வந்து பார்த்தீங்கன்னா ஜீன் பெப்டிஸ்ட் லாமார்க் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். தொல் உயிர் படிமத்தி காலத்தை அறிய உதவும் சிறந்த முறை ரேடியோ கார்பன் இந்த கொஸ்டின் ரிப்பீட் கொஸ்டின் தான். வட்டாரின் தாவரில் வந்து பார்த்தீங்கன்னா கம்பேரிசன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கால்ஸ் பார்த்தீங்கன்னா புக்குன்னு சொல்லுவோம், இல்லை உங்களுக்கு டவுட்டாக தான் ரெஃபர் பண்ணிங்க. நெக்ஸ்ட் வந்து பூசா கோமல் ஒரு நோய் எதிர்ப்போக இருந்த இதில் கம்பேரிசன் பண்ண வந்து பார்த்தீங்கன்னா எகைன் சொல்கிறேன் மாட்டு பட்டாணி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹைபிரிடேஷன் மூலம் உருவாக்கப்படும் ஹிம்ரிடி நோய் கிருமிகளுக்கு எதிராக நோய் எதிர்ப்பு திறனுக்கு தேர்வு செய்யப்பட்ட வகை வந்து கோதுமை. மில்லியன் கணக்கான உயிரை காப்பாற்றி தான் 50வது கொண்டாடிய அரசு வந்து 5R8. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு குரோமோசோண்ட கேமெட் செல்கள் வந்து பார்த்தீங்கன்னா செயற்கை டிஎன்ஏ. டிஎன்ஏ வெட்ட பயன் ரெஸ்ட்ரிக்ஷன், டிஎன்ஏ வெட்டதுனா ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் லிகேஸ் வந்து ஜாயின் பண்ணது பயன்படுது. புகையிலை பழக்கம் அட்ரினல் சுரப்பை தூண்டு இதற்கு காரணமான காரணம் நிக்கோடின். நிணநீர் முடிச்சுகள் மற்றும் மண்ணினை தாக்கு புற்றுநோய் லிம்போமா நல்லா படிச்சு சார்கோமா அதே மாதிரி கார்சினோமா லுக்கோமா இதில் இதுக்கான டெஃபினேஷன் ஃபுல்லாக படிச்சு வச்சுங்க. அளவுக்கு மிஞ்ச மதுப்பழம் உருவாக்கு மது பழக்கத்தினால் உருவாவது வந்து கல்லீரல் சிதை. மது அருந்தியும் உடலில் முதலில் பாதிக்கப்படுவது மைய நரம்பு மூலம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். வாகன விளையாட்டு புகையில் உள்ளவர் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன கம்பேரிசன் ஃபர்ஸ்ட் கார்பன் டை ஆக்சைடு, அதுக்கப்புறம் செகண்ட் சல்பர் டை ஆக்சைடு, அதுக்கு தேர்ட் வந்து நைட்ரஜன். அசைவூட்டும் காணல் உருவாக்க மேற்பொருள் வந்து ஸ்கிராச். புற்றுநோய் கட்டி என்பது வீரியமிக்க கட்டி. புதைவடிவ பொருள் புதைவடிவ எதிர்ப்பொருள் இல்லாத சொற்களை சரியான கலவையை தேர்ந்தெடுக்கணும்னா காற்று மரம் சூரியன். நெக்ஸ்ட் அனைத்து கோப்புகளையும் இதில் சேமிக்கணும்னா கோப்பரை. அடுத்து இங்கிலீஷ் மீடியம் கொஸ்டின் அப்படியே பார்த்துட்டு வாங்க. நான் உங்களுக்கு ஒன் மார்க்கு பல டைம் சொல்லியிருக்கேன் புக் பேக்கில் இருக்க கொஸ்டின் தரவா படிங்க. புக் பேக்கும் அது மட்டும் இல்லாத ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் ஃபுல்லாக நம்மளோட சேனல் ஜிஆர் சக்சஸ் டீஸில் வித் ஆன்சர்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பிடிஏ கொஸ்டின் சொல்ல வேண்டாம். பிடிஏ கொஸ்டின்ஸ் வந்து படித்தா நிறைய பேர் வராது அப்படின்ற ஒரு தாட்லாம் இருக்கீங்க, அப்படிலாம் கிடையாதுப்பா. அப்போ நீங்கள் ஜஸ்ட் கம்பேர் பண்ணிவிடுங்க தமிழ் இங்கிலீஷ் மேத்ஸ் மேக்ஸிமம் அதிலேருந்து ரிப்பீட்டட் கொஸ்டின் நிறைய கேட்டிருப்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் பிடிஏ கொஸ்டினை கான்சன்ட்ரேட் பண்ணி படிங்க, அதுக்கப்புறம் பப்ளிக் கொஸ்டின் கான்சன்ட்ரேட் பண்ணி படிங்க. ஃபஸ்ட் ஒன் மார்க் பண்ணி இம்பியூல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம். த ப்ராடக்ட் ஆஃப் மாஸ் அண்ட் வெலாசிட்டி ஆஃப் மூவிங் பாடி கிவ்ஸ் எ மேக்னெட்டிக் ஆஃப் லீனியர் மொமெண்டம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிளான்டிங் ஏ கிராஃப் பரைய மொமெண்டம் அந்த எக்ஸ் ஆக்சிஸ் சொல்லும் ஃபோர்ஸ். இன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் டேர்னிங் எஃபெக்ட் ஆஃப் த ஃபோர்ஸ் இஸ் சைக்ளிங். த யூனிட் ஆஃப் கிராம் ஜி இஸ் மீட்டர் செகண்ட் பவர் மைனஸ் டூ. இட் கேன் பி ஆல்சோ எக்ஸ்பிரஸ் இன் என் நியூட்டன் கிலோகிராம் இன்வர்ஸ். வேர் ஷுட் அன் ஆப்ஜெக்ட் டு பி பிளேஸ் தட் இயர் ரியல் அண்ட் இன்வெர்டட் இமேஜ் ஆஃப் சேம் சைஸ் இஸ் அப்டைன் பை த கான்வெக்ஸ் லென்ஸ் 2F. அமங் விசிபிள் லைட் டேஸ்னும் வயலட் ஆசிட் தான் லோவஸ்ட் லெவல்னு சொல்லுவோம். மேக்னிஃபிஷன்ட் ஆஃப் கான்வெக்ஸ் லென்ஸ் இதுனா எய்தர் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். கான்வெக்ஸ் லென்ஸ் ஃபார்ம்ஸ்னு சொல்லுவோம் இன்ஃபினிட்டிவ். பவர் ஆஃப் லென்ஸ் -4D இருந்தால் ஃபோக்கல் லென்ஸ் -0.25. த வேல்யூ ஆஃப் யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான 0.81 மோல் இன்வர்ஸ் கெல்வின் இன்வர்ஸ். அப்சல்யூட் டெம்பரேச்சர் இஸ் ஆல்சோ நோன் அஸ் த இல்லை கம்பேரிசன் தெர்மோடைனமிக் டெம்பரேச்சர். இஃப் ஏ சப்ஸ்டான்ஸ் இஸ் ஹீட்டர் ஆர் கோல்ட் த சேஞ்ச் இன் மாஸ் ஆஃப் த தட் சப்ஸ்டான்ஸ் இஸ் 0 தான் சொல்லியாக தான் இருக்குன்னு சொல்லுவோம். எஸ்ஐ யூனிட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் ஓம். டேஸ் இஸ் யூஸ் டு மெசர் தட் த பொட்டன்ஷியல் இப்போ வோல்ட் மீட்டர். இன் சிம்பிள் சர்க்யூட் வை டஸ் த பல்ப் க்ரோ வென் யூ க்ளோஸ் த சுவிட்ச் தான் க்ளோசிங் த சுவிச் பிரேக்ஸ் த சர்க்யூட். த கிலோவாட் அவர் இஸ் யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மார்க். த வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் சொல்லும்போது 330 மீட்டர் செகண்ட் இன்வெர்ஸ். த ஃப்ரீக்வன்சி விச் இஸ் ஆடிபிள் டு த ஹியூமன் இயர் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 20 KHZ.
த பெர்சிஸ்டன்ட் ஆஃப் த இயரிங் பர் ஹியூமன் இயர் இஸ் டேஸ் 0.1 செகண்ட் தான் இருக்கும். இந்த வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் இன் ஏர் சொல்லும்போது 313 கம்பேர் பண்ணி கொடுக்குறோம். த வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட்னு சொல்லும்போது 25 மீட்டர். த யூனிட் ஆஃப் ரேடியோ ஆக்டிவிட்டி ஆல் த ராஞ்சன் கியூரி பெக்கோரல். இந்த எஸ் யூனிட் ஆஃப் ரேடியோ ஆக்டிவிட்டி சொல்லும் போது வந்து பெக்கோரல் கம்பேரிசன் பண்ணுவீங்க. ஆர்டிஃபிஷியல் ரேடியோ ஆக்டிவ் டிஸ்கவர் கியூரி ஐசோடோப்ஸ் யூஸ்டு ஃபார் த ட்ரீட்மெண்ட் ஆஃப் கேன்சர் ரேடியோ கோபால் ரொம்ப முக்கியமான ஒன் மார்க். ஆட்டம் வித் டிஃப்ரெண்ட் ஆட்டமிக் மாஸ் ஆர் கால்டு ஐசோடோப் ஐசோபார் ஐசோடான் மூலமே படிச்சு வச்சுங்க. கேமிங் ரேடியேஷன் ஆர் டேஞ்சரஸ் பிகாஸ் ஆஃப் இட் ப்ரொடியூஸ் ஜெனடிக் டிஸார்டர். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ட்ரீ ஆட்டமிக் மாலிகுல் கார்பன் டை ஆக்சைடு த வால்யூம் ஆக்குபைட் பை 4.4 கிராம் ஆஃப் CO2 அட் STP 2.24 லிட்டர். மாஸ் ஆஃப் 1 மோல் நைட்ரஜன் ஆட்டம் இஸ் 14 கிராம். டேஸ் இஸ் அன் அலாய் மெர்குரி வித் அனதர் மெட்டல் அமல்காம். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ரெப்ரசன்ட் 1 AM 12 ஒரு மடங்குன்னு சொல்லுவோம். த நம்பர் ஆஃப் பீரியட்ஸ் அண்ட் குரூப் சொல்லுவோம் 7 and 18. டேஸ் குரூப் கண்டிஷன் மெம்பர் ஆஃப் ஆலஜன் ஃபேமிலி 17. ஆலஜன்ஸ் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சால்கோஜன் ஃபேமிலியெலாம் பார்த்து நீங்கள் படிச்சு. கெமிக்கல் ஃபார்ம் ரஸ்ட் Fe2O3 அண்ட் H2O ரொம்ப முக்கியமான கொஸ்டின். டேஸ் இன் இம்பார்ட்டன்ட் மெட்டல் டு ஃபார்ம் அமல்காம் HG தட் மீன் மெர்குரி. எ சொல்யூஷன் இஸ் எ மிக்சர் ஆஃப் ஹோமோஜினியஸ் ஹைக்ரோஸ்கோபிக் சப்ஸ்டன்ட் ஆர் யூஸ் இன் டேஸ் அண்ட் ட்ரையிங். த நம்பர் ஆஃப் காம்போனன்ட்ஸ் இன் பைனரி சொல்யூஷன் இஸ் 2. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் யூனிவர்சல் சால்வ் வாட்டர். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். H2+Cl2 கம்பேர்சன் 2H2O காம்பினேஷன் ரியாக்ஷன். போட்டோலைசிஸ் டீகம்போசிஷன் ரியாக்ஷன் யூஸ் பை லைட். போட்டோலைசிஸ் லைட்டு. த கெமிக்கல் ஈக்குவேஷன் NaOH சோடியம் கார்பன் NaOH ப்ரிசிபிடேஷன். த pH வேல்யூ வந்து 3 சொல்லும் போது 1 × 10⁻¹ கம்பேர்ஸ் பண்ணுறோம். டேஸ் இட் நியூட்ரல் சொல்யூஷன் ரைன் வாட்டர் தட் மீன்ஸ் சி ரைன் வாட்டர் மலை நீர்ஸோட கம்பேர் பண்ணக்கூடியது தான். ஸோ ரெயின் வாட்டரை கம்பேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் த மாலிகுலர் ஃபார்முலா அப்படின்னு ஓப்பன் செயின் ஆர்கானிசம் அல்கீன் அல்கைன் 3 படிச்சு வச்சுங்க. 3-methyl பியூட்டன் 1 அல்ககால். செகண்டரி சஃபிக்ஸ் ஆஃப் யூஸ் இருந்த நோமன்கிளேச்சர் ஆஃப் ஆல்டிகைட் சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஹெல் கம்பேர் பண்ணுறோம். TFMF சோப்ஸ் ரெப்ரசன்ட் டேஸ் கண்டென்ட் தான். ஃபேட்டி ஆசிட். த நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம்ஸ் இன் பியூட்டன் இஸ் 4. த என்டாச் கண்டிஷன் ஆஃப் த கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர் ஆஃப் ஸ்டெம். த ரூட் ஏர் இஸ் ஆரிஜினேட்டர் ஃப்ரம் த இந்த கொஸ்டின் நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கேன். கிரப் சைக்கிள் வந்து இப்போ மைட்டோகாண்ட்ரியா மேட்ரிக்ஸ். ஆக்சிஜன் இஸ் ப்ரொடியூஸ் வென் H2O இஸ் ஸ்பிளிட் என்று சொல்கிறேன். இன் லீச்சர்ஸ் லோகோமோஷன் இஸ் ப்ரிப்பேர் த ஆன்டீரியர் சக்கர். நம்பர் ஆஃப் பேர்ஸ் ஆஃப் சலிவரி கிளான்ஸ் த ப்ரெசன்ட் இந்த ரேபிட் வந்து 4 இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபர் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேன்ஜியல் கேங்க்லியன் லீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நர்வஸ் சிஸ்டம். த பாடி ஆஃப் லீச்சர்ஸ் வந்து 38 செக்மெண்ட். ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் இன்வால்மெண்ட் ஆல் த எபோ. டியூரிங் டிரான்ஸ்பிரேஷன் தட்ஸ் லாஸ் ஆஃப் வாட்டர் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஹார்ட் ஆஃப் ஹார்ட் வந்து SNO1. பைபோலார் வந்து ரெட்டினா பை சீட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சீட்ஸ் வந்து இன்ஹிபிஷன். தேர் ஆர் டேஸ் பேர் ஆஃப் பார்த்தீங்கன்னா கிரானியல் நெர்வ்னா 12 அந்த பேர் ஆஃப் ஸ்பைனல் நெர்வ்ன்ற 31. நோட் ஆஃப் ரேன்வெல் பார்த்தீங்கன்னா ஆக்ஸான். வாமிட்டிங் சென்டர் வந்து மெடுல் ஆப்லன் கேட்டால். நெர்வஸ் செல் டூ நாட் ப்ரொசஸர் வந்து சர்லோமா. நெக்ஸ்ட் வந்து ஹார்மோன்ஸ் விச் இஸ் அ பாசிட்டிவ் எஃபெக்ட் ஆன் இந்த எபிக்கல் டாமினேட்ஸ் வந்து ஆக்சின். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஹார்மோன்ஸ் இஸ் நேச்சுரலி நாட் ஃபவுண்ட் இந்த பிளான்ஸ் வந்து 2-4-D. லீஃப் ஃபால் அக்கர் வென் த கண்டென்ட் ஆஃப் த ஆக்சின் டிகிரீஸ். நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஃப் வென்ட் தட் மீன்ஸ் வந்து டெஸ்ட் வந்து டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுறது வென்ட்டு. விச் ஆஃப் ஒன் ஆஃப் த மாஸ்டர் கிளான் பிடியூட்டுக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். சின்கேமி வந்து பார்த்து சைகோட். த எசென்ஷியல் பார்ட் ஆஃப் ஃப்ளவர் வந்து ஆண்ட்ரோசியம் அண்ட் கைனோசியம். நெக்ஸ்ட் வந்து அனுமஃபிலஸ் ஃப்ளவர் ஹேவ் த லார்ஜ் ஃபெதர்ஸ் ஸ்டிக்மா. நெக்ஸ்ட் இது கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸ்பெர்மில் கம்பேர் பண்ணக்கூடிய மோஸ்ட் இம்பார்ட்டன் வந்து பார்த்தீங்கன்னா செப்டோலைசல்கள். 9:3 இண்டிபெண்டன்ட் அசட்மெண்ட். நெக்ஸ்ட் கம்பேர் த யூனிட்ஸ் ஃபார்ம் த பேக் போன் ஆஃப் த டிஎன்ஏ வந்து பார்த்தீங்கன்னா சுகர் பாஸ்பேட். நம்பர் ஆஃப் குரோமோசோம் ஃபவுண்ட் இன் ஹியூமன் பீங்ஸ் 22 பேர் ஆஃப் ஆட்டோசோம் அண்ட் 1 பேர் ஆஃப் அல்லோசோம். ஏ செக்ஸுவல் ரிசோமோசோம் வந்து ஈஸ்ட். இன் ஹியூமன் த நம்பர் ஆஃப் குரோமோசோம் 23 pairs, 43 குரோமோசோம் சொல்கிறோம். த லாஸ் ஆஃப் 1 or more குரோமோசோம் இஸ் பிளைட் இஸ் கால்ட் அனிமோ பிளைடு. நெக்ஸ்ட் கம்பேரிசன் பண்ண யூஸ் அண்ட் திசு தியரி வந்து பார்த்தீங்கன்னா லாமார். த பெஸ்ட் வே ஆஃப் டைரக்ட் டேட்டிங் பொசிஷன்ஸ் ரீசென்ட்லி பை த ரேடியோ கார்பன் மெத்தட். த டம் எத்தனை பார்ட்டிங்கன்னா ஹஸ்பர்க். நெக்ஸ்ட் வந்து இப்போ புதுசாக கோமல் சர்டிசிட்னா இப்போ கவுப்பிங் கம்பேர் பண்ணுறோம். இமிகிரி டெவலப் பை த ஹைபிரிடைசேஷன் சொல்லும் வீட். த மிராக்கல் ரைஸ் விச் இஸ் சேவ்ட் மில்லியன்ஸ் ஆஃப் லீவ்ஸ் அண்ட் செலிப்ரேட் 15th பர்த்டேஸ் IR8 ரொம்ப முக்கியமான ஒன் மார்க். த கேம் செல் விச் த கேமெட் செல் விச் ஹேவ் ஒன்லி ஒன் செட் ஆஃப் குரோமோசோம் இஸ் கால்ட் ஹெப்ளாய்ட். வி கேன் கட் த ரெஸ்ட்ரிக்ஷன் இன்டோலிக்கு ஜாயின் பண்ணி டிஎன்ஏ லீகேஸ். டொபைக்கா வந்து பார்த்தீங்கன்னா நிக்டோடைன். விச் டைப் ஆஃப் கேன்சர் அஃபெக்டட் பை த லிம்ப் நோட்ஸ் அண்ட் த ஸ்பிரின்ஸ் வந்து லிம்போமா. எக்ஸஸ் ஆஃப் கன்சியூம் ஆல்கஹால் வந்து லிவரை பாதிக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேர் டஸ் ஆல்கஹால் எஃபெக்ட் இமீடியட்லி ஆப்ரேட்டிங் நர்வஸ் சிஸ்டம். அந்த கேஸ் ரிலீஸ் ஃப்ரம் த வெஹிக்கல் எக்ஸாஸ்ட் வந்துன்னா ஃபர்ஸ்ட் வந்து கார்பன் டை ஆக்சைடு சல்ஃபர் டை ஆக்சைடு ஆக்சைட் ஆஃப் நைட்ரஜன் எல்லாமே வரும். அடுத்து விச் இஸ் ஆஃப்டர் டு கிரியேட் அனிமேஷன் ஸ்கிராச். விச் இஸ் கேன்சரஸ் டியூமர்
வந்து மேலிக்னன் டியூமர் மோஸ்ட் இம்பார்ட்டன்மா பிக் அவுட் த ரைட் காம்பினேஷன் ஆஃப் த டேர்ம் சொல்லும்போது விண்டு வுட்டு சன் த நம்பர் ஆஃப் பேர் ஆஃப் ஸ்பைனல் நர்வ்ஸ் வந்து 31. ஸோ ஓவராலாக இந்த பர்டிகுலர் வீடியோவில் ஒன் மார்க் கொஸ்டின் வந்து தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு மீடியத்துமே சேர்த்து அப்லோட் பண்ணி ஒன் ஆட்டு ஒன் மார்க் கூட மார்க் பண்ணாதிருக்கும், அதை ரெஃபர் பண்ணிக்கேன். ஸோ மேக்ஸிமம் மார்க் பண்ணி சரியாக இருக்கும், நம்ம ரெஃபர் பண்ணி தான் மார்க் பண்ணி. ஒன் மார்க்கு நான் பல டைம் சொல்லியிருக்கேன், புக் பேக்கில் இருக்க ஒன் மார்க்கும் பிடிஏ கொஸ்டின் ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் பிடிஏவும் ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் கொஸ்டினும் வித் ஆன்சர்ஸ் நம்மளோட சேனல் ஜிஆர் சக்ஸஸ் டேஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி அடுத்து இந்த ஒன் மார்க் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 12 out of 12 எடுக்கணும், இதில் இருக்கிற கொஸ்டின்ஸ் நல்லா படிங்க. ப்ளஸ் நெக்ஸ்ட் ஏதாவது கொஸ்டின் தான் உங்களுக்கு வந்து நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். ஒவ்வொரு கேட்டகரி புக் இன்சைடில் கொடுத்துருக்க கேட்டகரியில் வந்து பார்த்தீங்கன்னா எகைன் அண்ட் அகைன் சொல்கிறேன், புக் இன்சைடில் கம்பேர் மோர் டு நோ லாஸ்ட்லாம் கொடுத்துரு சார்ஸ்லா பாயில்ஸ்லாம் அது மாதிரி லாஸ்ட்டில் கொடுத்துரு கான்செப்ட் எல்லாமே நீங்கள் கம்பேர் பண்ணிங்க கண்டிப்பாக நீங்கள் நல்ல மார்க் எடுக்கலாம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இந்த வீடியோ பிடிச்ச மார்க்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனல் ஜிஆர் சக்ஸ் தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள். நான் பல டைம் சொல்லியிருக்கேன் இந்த இருக்கிற ரெண்டு நாள் சரியாக பயன்படுத்தி கண்டிப்பாக நீங்கள் வந்து மேத்ஸ் மாதிரி சயின்ஸ்லேயும் நல்லா எழுதலாம். ஸோ ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ ஃப்ரம் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிசி ஃபார் யுவர் வேல்யூபிள் சப்போர்ட் டு அவர் சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிசி ஸ்ரீனா. தேங்க்யூ தேங்க்யூ ஆல். எனதருமே 10ஆம் வகுப்பு மாணவ மாணவிகளே, நீங்கள் 3 நாள் சரியாக பயன்படுத்துனால தான் மேத்ஸ் நல்லா எழுதியிருக்கீங்க. ஸோ அதே மாதிரி சயின்ஸும் இந்த 2 டேஸ் நல்லா பயன்படுத்தி டெஃபினட்டாக சயின்ஸ் ஈஸியாக ஈஸியாக சான்சஸ் இருக்குது. நீங்கள் நெகட்டிவாக திங்க் பண்ணுவோம்னா கண்டிப்பாக விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி கண்டிப்பாக நமக்கான வெற்றி வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். தைரியமாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் சயின்ஸ் ப்ரிப்பரேஷன் டு ஸ்கோர் ஹை மார்க்ஸ் இந்த பப்ளிக் எக்ஸாமினேஷன். ஓகே பாய்.